இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2022 ஆண்டில் பார்த்தீங்கன்னா ராமநவமி வரப்போகிறது. அதாவது 10 ஏப்ரல் 2022 அன்று ராமநவமி தினமாக இருக்கிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அதே போன்று ராமநவமி அன்று தனுசரசிக்காரர்கள் என்ன செய்துட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுபிக்ஷமான பலனை அடைந்திட முடியும் என்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்னொரு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்து சமயத்தில் பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் என இரண்டு இதிகாசங்கள் உள்ளன. ராமாயணம் எப்போதும் தர்ம நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதே போன்று நீதி நெறியுடன் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய நூலாக பார்க்கப்படுகிறது. மனிதனாகவே வாழ்ந்து தர்மம் நீதி நேர்மைகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமர். எவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதாக ராமாயணமும், எந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதாக மகாபாரதமும் உணர்த்தும் நீதியாக உள்ளது. அதாவது புராண நம்பிக்கையின்படி பார்த்திங்கன்னா மகா விஷ்ணு ராம அவதாரம் எடுத்த நாள் ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியில் ஸ்ரீராமன் அவதரித்தார். சில இடங்களில் சித்திரை வளர்பிறை தொடங்கி நவமி திதி வரை சித்திரை நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சித்திரை மாதத்திற்கு பதிலாக சற்று முன்னதாகவே 2022 ஆண்டு பங்குனி 27 தேதி, அதாவது ஏப்ரல் 10 தேதி நவமி திதியில் ராமநவமி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. ராமா என்ற மந்திரத்தை உச்சரித்தால் அனைத்து கடவுளின் அருளாசி கிடைக்கும் என்ற ராம மந்திரத்தின் மகிமையை விளக்கியுள்ளார். அதாவது நவராத்திரி தினத்தின் துர்க்கையின் 9 வடிவங்கள் வழிபாடு செய்வது போல ராமநவமிக்கு முன் 9 நாட்கள் சைத்தரிய நவராத்திரி என கொண்டாடப்படுகிறது. அதாவது சித்திரை வளர்ப்பிறை தொடங்கி நவமி திதி வரை சித்திரை நவராத்திரியாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கிறது. ராமநவமி தினத்தில் அவருக்கான அபிஷேகம் அலங்காரம் பூஜை செய்து வழிபடக்கூடிய சடங்குகள் நடத்தப்படுங்க. அதாவது நவமி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 தேதி அதிகாலை 12:01 மணிக்கு நவமி திதி தொடங்குகிறது. நவமி திதி முடிவடைவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 தேதி அதிகாலை 1:36 மணி வரை இருக்கிறது. இதில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 தேதி காலை 11:10 மணி முதல் 1:32 மணி வரை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமரை நினைத்து பூஜை செய்து வழிபடலாம். அதே போன்று ராம கதையை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புராண நம்பிக்கைகளில் ராமர் மகாவிஷ்ணுவின் 7 அவதாரம் என்று கூறப்படுகிறது. திரேதாயுகத்தில் பூமியில் அசுர சக்திகளின் அட்டூழியங்கள் அதிகரித்த போது தசரத மன்னனுக்கும் தாய் கௌசல்யாவுக்கும் குழந்தையாக ஸ்ரீராமர் அவதரித்தார். தர்மத்தை காக்கவும் ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்ந்து நல்லொழுக்கத்தை பறைசாற்றவும் முன் உதாரணமாக தன் முழு வாழ்க்கையே மனிதர்களுக்கு பாடமாக்கி வாழ்ந்து காட்டியவர். இதனால்தான் அவரை புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது கடவுள் மனித ரூபமாக அவதரித்திருந்தாலும் இக்கட்டான நேரங்களிலும் தன் சக்தியை பயன்படுத்தாமல் நேர்மையாக நடந்தால் மனிதனால் அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும் என வாழ்ந்து சமுதாயத்தின் முன் தன்னை ஒரு பரிபூர்ண மனிதனாக நிரூபித்தவர் ராமர். ராமாயணத்தை படிக்க படிக்க நம் உள்ளம் தூய்மையாகும், நம் செயல்பாடுகள் நேர்மறையானதாக மெல்ல மெல்ல மாறும். ராமாயணம் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் அதை கேட்க கேட்க நம் மனம் ராமனைப் போல எந்த இன்னல்களிலிருந்தும் வெற்றி கொள்ளும் மன உறுதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 10 தேதி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்த பின் சுத்தமான மஞ்சள் ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். வீட்டை கங்கை நீரை தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு சிறிய மரப்பலகையை சுத்தம் செய்து அதன் மீது சிவப்பு நிற துணியை விரித்து அதன் மீது ஸ்ரீராமர் தர்பார் படம் அல்லது சிலையை நிறுவ வேண்டும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமன் படத்திற்கு துளசி மாலை சூட்டியும் தாமரை மலரை வைத்து வழிபடுவது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. உங்களிடம் ஸ்ரீராமர் குழந்தையாக தொட்டிலில் இருப்பது போன்ற சிலை இருந்தால் அதை வைத்து வழிபடலாம். ஸ்ரீராமன் படத்திற்கு முன் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது செப்பு கலசத்தை வைத்து நீர் நிரப்பி அதில் ஓரிரு தங்க காசு அல்லது நாணயங்களை போட வேண்டும். அதன் மீது மாவிலை வைத்து ஒரு தேங்காயை வைக்க வேண்டும். அங்கு ஒரு 4-முக தீபத்தை ஏற்ற வேண்டும். ஸ்ரீராமர் படத்திற்கு பொட்டிட்டு தூப தீபம் காட்டி வழிபட்டு விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்யலாம். அதன் பிறகு பாயாசம் பழங்கள் மற்றும் இனிப்புகளை படைத்து வழிபட வேண்டும். ஸ்ரீராமநவமி தினம் முழுவதும் நீங்கள் ராமபக்தியில் மூழ்கி கீர்த்தனை செய்யலாம். ராம் சரித் மானஸ் மற்றும் ராம் சோஸ்திராத்தையும் பாராயணம் செய்யலாம். மாலையில் ராமாயணம் ராமன் படைத்த அற்புதங்கள் அவரின்
நீதிநெறி பின்பற்றிய கதைகளை படிக்க வேண்டும். ராமாயணம் குறித்த சொற்பொழிவுகளையும் கேட்கலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னா ராமநவமி தினத்தில் உங்களுக்கு ராம மந்திரம் ஸ்லோகம் கதைகளை படிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ராமா ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என்ற எளிய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தாலே போதுமானது என்று சொல்லப்படுகிறது. ராமநவமி விரதத்தை கடைபிடிப்பதால் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி கிடைப்பதோடு ராமரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே குறிப்பாக இந்த அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா இது போன்ற சில விஷயங்களை தனுசரசிக்கார்கள் செய்திட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியுங்க. அதே போன்று இந்த அற்புதமான நாளில் யோகங்கள் நிறைந்த ராமரின் ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து விரதம் இருந்து வணங்கினால் நோய்கள் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அயோத்தி மன்னர் தசரதற்கும் கௌசல்யாவிற்கும் சித்திரை மாதம் நவமி திதியில் மூத்த மகனாக அவதரித்தார் ஸ்ரீராமர். அதாவது மக்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு மனிதனாக அவதாரம் எடுத்து மனிதர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார். ஸ்ரீராமபிரான் அவதாரம் நிகழ்ந்த போது மேசத்தில் சூரியன் உச்சம், கடகத்தில் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், துலாம் ராசியில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் என மொத்தம் 5 கிரகங்கள் உச்சம் பெற்றும் மனோகாரகன் சந்திரன் ஆட்சி பெற்றும் அமர்ந்திருந்த அம்சமான நேரத்தில் அவரது அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது அஷ்டமியும் நவமியும் ஆகாத திதிகள் என்றும் அந்த திதிகள் வரும் நாட்களில் எந்த நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அஷ்டமி திதியில் பகவான் கிருஷ்ணராகவும் நவமி திதியில் பகவான் ராமராகவும் அவதரித்து அந்த திதிகளுக்கு நன்மை அளித்து மக்கள் கொண்டாடும்படி செய்துள்ளார் மகாவிஷ்ணு. பல சிறப்பு அம்சங்கள் பெற்ற ஸ்ரீராமரையும் அவர் ஜாதகத்தையும் இந்த ராமநவமி நாளில் பூஜிப்பது நமக்கு எல்லாவித அருளையும் பொருளையும் வாரி வழங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நவமி திதியில் உதித்த சக்கரவர்த்தி திருமகனின் ஜாதகத்தில் நவகோள்களின் நிலையை பார்த்தால் ஸ்ரீராமர் பிறந்தபோது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு, சனி ஆகிய 5 முக்கிய கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததாக ஜாதகம் கணிக்கப்பட்டுள்ளது. கடகம் ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றுள்ளார். 2 கூடிய சூரியன் மேசத்தில் உச்சம் இருக்கிறார். 3 கூடிய புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறார். 4 11 உடைய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 5 10 உடைய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போன்று 6 9 உடைய குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 7 8 உடைய சனி உச்சம் பெற்றிருக்கிறார். ஆக 5 கிரகங்கள் உச்சமடைந்து உள்ளன. ஸ்ரீராமர் கடக லக்கினம், கடக ராசி. அவர் பிறந்தபோது நவ கிரகங்கள் எங்கெங்கு இருந்தன என்று பார்த்தால் 5 கோள்கள் உச்சத்தில் இருந்த கடக லக்கினம் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் பிரகஸ்பதியும் இணைந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கிறார்கள். குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார்கள். சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பது யோகம்தான். மேலும் ராமரின் வாழ்க்கையில் அவரது அம்மாவும் வளர்ப்பு தாயான சித்தியும் முக்கிய பங்காற்றியுள்ளனர். கடகம் கால புருஷத்திற்கு 4வது வீடு. ராமர் ஜாதகத்தில் 4வது வீடான துலாமில் சனி உச்சமடைந்து வக்ரமடைந்திருக்கிறார். சனி 7 மற்றும் 8 உரியவர். 4 சனி உச்சம். சனி ஆயுள் காரகன், வேலைக்காரகன், தசரதனின் இன்னொரு மனைவி கையை ராமரின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றியவர். அவரால்தான் ராமர் தமது மனைவியோடும் தம்பியோடும் வனவாசம் சென்றார். அதே போன்று பார்த்தீங்கன்னா யோகங்களிலே சிறப்பான யோகங்கள் பஞ்சமகா புருஷ யோகங்களாக இருக்கிறது. பஞ்சமகா புருஷ யோகங்களில் 4 யோகங்கள் ஸ்ரீராமர் ஜாதகத்தில் அமைந்துள்ளன. லக்ன கேந்திரத்திலும் சந்திர கேந்திரத்திலும் குரு உச்சமாகி ஹம்ச யோகமும், சனி உச்சமாகி சச யோகமும், செவ்வாய் உச்சமாகி ருச்ச யோகமும், சுக்கிரன் உச்சமாகி மாலய யோகமும் அமைந்திருக்கிறது. மேலும் ராகுவும் கேதுவும் குரு புதன் வீடுகளில் நின்று ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர். ஸ்ரீராமர் ஜாதகத்தில் மாத்ருஸ்தானாதிபதி சுக்கிரன் பித்ருஸ்தானாதிபதியில் உச்சத்தில் இருக்கிறார். மேலும் பித்ருஸ்தானாபதி குரு மாத்ருகாரகன் சந்திரனின் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போன்று பித்ருகாரகன் உச்சம் மாத்ருகாரகன் ஆட்சி எனும் அமைப்பை பெற்று தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பவற்றிற்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமபிரான். பொதுவாக கலசரஸ்தானத்தையோ அல்லது கலசரக்காரகனோ உச்சமடைந்தால் அவர்களுக்கு பலதார அமைப்பு ஏற்படுங்க. அவதார புருஷனான ஸ்ரீராமபிரான் ஜாதகத்தில் கலசரக்காரகனும் உத்திரம் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் உச்சம் என்றாலும் லக்கினத்திலும் ராசியிலும் உச்சம் பெற்ற குரு நின்று 9 பார்வையாக கலஸ்தரக்காரகனை பார்ப்பதாலும் ஆன்மீக கிரகம் சூரியன் சமசப்தமாக கலஸ்தரதானாதிபதியை பார்ப்பதாலும் ஏகபத்தினி விரதனாகவும் அவதார புருஷனாகவும் இருந்து வாழ்ந்து காட்டியவர்.
அதாவது ஒரு விரல், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமபிரான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.